புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிறுத்தி தமிழ் புலிகள் கட்சியினுடைய கொடியேற்று விழாவினையும் பெயர் பலகை சிறப்பு விழாவினையும் தும்மலப்பட்டி பகுதியைச் சார்ந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து என்னை வரவழைத்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கிராமத்தினுடைய நாட்டாமை அன்பு அண்ணன் முருகேசன் அவர்களை, பாலகுரு அவர்களை, பால் பாண்டியம்மாள் அவர்களை, அழகர் அவர்களை, தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் அழகர் அவர்களை, முருகன் அவர்களை, தம்பி சசிகுமார் அவர்களை, பாலகிருஷ்ணன் அவர்களை, செல்வம் அவர்களை, இந்த பகுதியினுடைய மகளிர் பொறுப்பாளர்கள் சால்வை அணைத்து கௌரவம் செய்த சகோதரர்கள் ரேவதி அவர்களை, பாண்டியம்மாள் அவர்களை, வந்திருக்கிற நமக்கு வரவேற்பு ஆற்றி அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொறுப்பாளர் தம்பி கருப்பசாமி உள்ளிட்ட இந்த பகுதியில திரளாக கூடியிருக்கிற என் இனமான உறவுகளை, கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் பெரியார் மணி அவர்களை, தம்பி போஸ் அவர்களை, தம்பி சிறுத்தை செல்வன் அவர்களை, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் இனமான உறவுகளை, உங்கள் அனைவருக்கும் கட்சியின் தலைமையின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உறுதாக்கிக் கொள்கிறேன். என் அன்புக்குரிய சொந்தங்களை, இந்த தும்மலம்பட்டி பகுதியில ஒரு கொடியேற்று விழாவினையும் பெயர் பலகை திறப்பு விழாவினையும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிறுத்தி நீங்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு என்பது உண்மையிலேயே மிகவும் எழுச்சிகரமாகவும் கிட்டத்தட்ட ஒரு கோயில் திருவிழாவை எப்படி நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற கடவுளை மதித்து மிக சிறப்பாக அந்த விழாவை நாம் முன்னின்று நடத்துவோமோ அதை போல அடிமைப்பட்டு கிடைக்கிற நம்முடைய சமூகத்தை விடுவிப்பதற்காக ஒரு தலைவன் வந்திருக்கிறான். குடும்பத்தில் ஒருவன் என்கின்ற அந்த உணர்வின் அடிப்படையில் நீங்கள் அளித்த அந்த வரவேற்பு என்பது மிக வரவேற்கத்தக்க பாராட்டத்தக்க ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் முதலில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். தும்மலம்பட்டி பகுதியில் இருக்கிற ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் உங்களுடைய முகத்தை பார்க்கிற போதே, நீங்கள் கொடுக்கிற அந்த வரவேற்பை பார்க்கிற போதே, இந்த சமூகம் அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு சமூகம் என்கின்ற அந்த உணர்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த உணர்ச்சி என்பது நியாயமான ஒன்று. தமிழ் புலிகள் கட்சி இந்த பகுதிக்கு ஏன் வர வேண்டும்? நம்முடைய சமூகம் அடிமைப்பட்டு கிடக்கிறது, எல்லா நிலைகளிலும் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறது, கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வேலை வாய்ப்புகளிலே, அரசியலிலே என்று எல்லா நிலைகளிலும் நாம் வீழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்கிறோம். எனவே வீழ்த்தப்பட்ட சமூகம் நாம் அமைப்பாக திரள வேண்டும் என்று சொன்னால் அந்த அமைப்பாக திரள்வதிலேதான் நம்முடைய உரிமைகள் நாம் மீட்டெடுக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும் என்கின்ற அடிப்படையில தான் தமிழ் புலிகள் கட்சியினுடைய இந்த பெயர் பலகை திறப்பு விழாவினையும் கொடியேற்று விழாவினையும் நாம் இந்த பகுதியிலே சிறப்பாக நீங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எந்த அளவிற்கு நாம் உள்வாங்குகிறோமோ, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எந்த அளவிற்கு நாம் நெஞ்சில் நிறுத்துகிறோமோ, அம்பேத்கரை நெஞ்சில் நிறுத்த நிறுத்த நம்முடைய மூளையில், நம்முடைய கைகளில் ஊட்டப்பட்டிருக்கிற விலங்கு ஒவ்வொன்றாக உடைபடும் என்பதுதான் விமர்சனமான. எனவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், நீ அடிமை என்பதை அவனுக்கு உணர்த்து அவன் கிளர்ந்திருந்து புரட்சி செய்வான் என்று சொல்வார்களே, அந்த பணியைத்தான் நாம் இன்றைக்கு சேரி சேரியாக சென்று நீ அடிமைப்பட்டு கிடக்கிறாய், அம்பேத்கரை நெஞ்சில் நிறுத்து, உன்னுடைய அடிமை விலங்கு உடைபடும், இந்த மண்ணில் சாதி என்கின்ற பெயரால் நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், எனவே நாம் தலைந்து வர வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தடையாக இருக்கிற இந்த சாதியை அடித்து நொறுக்கி அனைவரும் சமம் என்கிற நிலைமைக்கு நாம் உருவாக்க வேண்டும். நாம் இங்கே யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த சாதியை சார்ந்தவர்களும் எதிரானவர்கள் அல்ல, ஆனால் சாதியின் பெயரால் எம் மீது எவர் அடக்குமுறையை திணிக்க நினைத்தாலும் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்க முடியாது, அதை நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. என்னுடைய அப்பனும் தாத்தனும் கை கட்டி கூடி குறுகி வாழலாம், அடித்த தலைவரை
மானத்தோடு வாழக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குவதுதான் தமிழ் புலிகள் கட்சியுடைய பெரிய முயற்சியாக கடமையாக நாங்கள் இங்கே முன்னிலை நடத்திக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் மானத்தையும் சுயமரியாதையும் இழந்து நாம் மனிதர்களாக வாழ்வதை விட அந்த மானத்தை சுயமரியாதையை காப்பதற்காக போராடி மடிவது மேல் என்கின்ற புரட்சியாளர்களுடைய கருத்தை தூண்டி பிடித்து நம்முடைய சமூக மாற்றத்திற்காக நம்முடைய அடுத்த தலைமுறை கல்வி பெற்ற தலைமுறையாக சுயமரியாதை உள்ள தலைமுறையாக மாறுவதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கத்தான் இந்த இயக்கத்தை தொடங்கி நாம் தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் சிதறி கிடக்கிற இந்த விளிம்புநிலை மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி நாம் எல்லோரும் ஒரு கொடையின் கீழே கொண்டு வந்து இந்த மக்களை அடுத்த தலைமுறை பிள்ளைகளையாவது மானமுள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுப்பதற்கான இந்த இயக்கத்தை நம்முடைய பகுதியில் நாம் இன்றைக்கு நிலைநிறுத்திருக்கிறோம். எனவே தம்முடைய முயற்சிக்கு உங்களுடைய முயற்சிக்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைமை என்றைக்கும் உங்களுக்கு பின்னால் நின்று உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும். அதே போல இங்கே தோழமையாக இருக்கிற நம்முடைய எல்லா உறவுகளையும் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அரவணைத்து நாம் அரசியலாக தள்ள வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் சொல்லி உங்களுடைய உணர்வுகள் பாராட்டத்தக்கது, உணர்ச்சி பூர்வமாக இருக்கிறது. குழந்தைகள், சின்னஞ்சிறிய பிள்ளைகள் எல்லாம் பூக்களை தூக்கி வரவேற்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் அம்பேத்கரை நாம் படிக்க தொடங்கிவிட்டோம், தலைவனை மதிக்க தொடங்கிவிட்டோம், இந்த சமூகத்தின் மீதான இழிவு இன்றோடு துடைத்து எறியப்பட்டு விட்டது, நாம் சுதந்திர தலைமுறையாக நடமாடுவோம் என்று சொல்லி இந்த சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிற ஊர் தலைவர் அண்ணன் நாட்டாமை முருகேசன் அவர்களுக்கும், மகளிர் அணி பொறுப்பாளர்களுக்கும், தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களுக்கும், தமிழ் புலிகள் கட்சியினுடைய இளைஞர் அணி இளம் புலிகளுக்கும், இங்கே ஒத்துழைப்பு நல்கிய விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் தலைமையின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.